வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அன்பார்ந்த தோழர்களே, மாதா ரட்டமலை சீனிவாசன் அவருடைய பிறந்த நாளை எழுச்சியோடு ஆங்காங்கே கடைபிடித்து வருகின்ற கொண்டாடி கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளே, இந்த நிகழ்வு வெளிச்சி தமிழர் அவர்களுடைய முன்னெடுப்பில்தான் இன்றைக்கு ஒரு மாநிலம் தங்கிய நிகழ்ச்சியாக குறிப்பிட்டிருக்கிறது. நேரம் கொரோனா பேரிடர்கள் இருந்தால் மொழியாளுமே திணறுகிற அளவுக்கு இங்கே தோழர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். தலைவர் அவர்களும் அங்கே வந்து மரியாதை செலுத்துவது வழக்கம். இந்த நிலையிலும் தோழர்கள் கொஞ்சமும் சோர்வடையாமல் உரிமை களத்திலும் ஒட்டேரியிலே இருக்கின்ற உரிமை களத்திலும் மொழியாளத்திலும் திரண்டு சாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய இந்த பிறந்த நாளை கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று தாத்தா அவர்களுடைய திருவுருவ படத்துக்கு மலரஞ்சலி செலுத்தி இருக்கின்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும், உடைய பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் பல மதங்களிலே இந்தியாவிலே முன்னோடியாக பணியாற்றியிருக்கிறார். இன்றைக்கு பௌத்தம் பற்றி பலரும் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். அயோத்திநாத பண்டிதர் அவர்கள் தமிழ் பௌத்தம் பற்றி அதிகமாக அறிவுறுத்தி இருக்கின்றார். பௌத்தத்தை ஏற்று அதை இங்கே பரப்புகிற பணியிலும் அவர் தன்னை ஒப்படைத்துக் கொண்டார் என்பதெல்லாம் நாம் தெரிகிறோம். அயோத்திநாத பண்டிதர் அவர்கள் பௌத்தத்தை ஏற்படுத்தும் முன்னாலே தமிழகத்திலே பௌத்தத்தை முதலிலே ஏற்ற தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அன்றைக்கு அடையாரிலே இருந்த தியோசாபிக்கல் சொசைட்டி இந்த அமைப்பினுடைய பொறுப்பாளராக இருந்த நன்றி ஆள்காட்டு அவர்களுடைய உண்மையை சென்று அவர் பௌத்தத்தை தழுவினார். நன்றி ஆள்காட் தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு தாத்தா ரட்டமலை பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களையும் இலங்கைக்கு அழைத்துச் சென்று பௌத்தத்தை ஏற்க வைத்தார் என்று நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே பௌத்தத்தை தழுவியவர் நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள். ஆனால் இது ஒரு மதமாற்றமாக ஆகிவிடக் கூடாது என்ற ஒரு எண்ணத்திலே அவர் தியோசாபிக்கல் சொசைட்டி அந்த அமைப்புடைய நடவடிக்கைகளிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டு விட்டார். அதற்கு பிறகு இந்த மக்களுடைய தனித்துவமான வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் நேரடியாக பயணம் சென்றார். அப்படி பயணம் சென்று திருவாரூரிலே இருக்கின்ற இன்னைக்கு இருக்கிற தியாகராஜ சுவாமி கோயில், மிகப்பெரிய கோயில், அங்கே இருக்கின்ற தியாக சாம்பாருடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்காக அங்கே போய் நம்முடைய மக்கள் மத்தியிலேயே ஒரு நாள் தங்கியிருந்து அவரிடமிருந்தே அந்த வரலாறு தொடர்பான கதைகளை நாம் கேட்டு அங்கே யானை ஏறும் பெரும்பறையன் என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. இன்றைக்கும் பழைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் யானையிலே ஏறி ஊர்வலம் போகிற ஒரு நடைமுறை இங்கே இருக்கிறது. இந்த வரலாற்றை எல்லாம் சீனிவாசன் பத்தமாவது காண்டிலேயே போய் கண்டறிந்து கேட்டு அதன் போல அதற்கு பிறகு பிரமிட சாம்பார் என்பவருடைய அந்த வரலாற்றையும் தெரிந்து கொண்டு தஞ்சையிலே இருக்கின்ற இடங்களை எல்லாம் இந்த வரலாற்று தொடர்பான இடங்களை எல்லாம் பார்த்து நந்தன் என்பவன் ஒரு கூறி அடிமை அல்ல, அவன் மன்னன் என்பதற்கான சார்ந்து இருக்கின்ற அவனுடைய சமாதியை போய் பார்த்து அவனால் வெளியிடப்பட்ட தொல்காசுகளை பற்றிய செய்திகளை எல்லாம் சென்றிருந்தது. இப்படி தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து பழைய சமூகம் என்பது ஒரு தனித்துவமான சமூகம், இது தாழ்த்தப்பட்ட சமூகம் அல்ல, இது நாடாண்ட சமூகம் என்ற வரலாற்றை அவர் தெரிந்து கொண்டு அதன் பிறகுதான் அந்த சமூகத்தினுடைய பெருமையை நிலைநிறுத்தும் விதமாக 1893 ஆண்டில பறையன் என்று வார பத்திரிகையை போகிறார். அன்றைக்கு இன்னைக்கு நாம் பேசுகிறோமே இது இந்து நாளேடு, ஆங்கில நாளேடு, அது 1875 ஆண்டிலே தோற்கப்பட்டது. ஆனால்
அந்த பத்திரிகை வெறும் 80 இதழ்கள் தான் விற்பனையானது. ஆனால் தாத்தா ரட்டபலி சீனிவாசன் அவர்கள் பற்றிய வரையன் பத்திரிக்கை 600 பிரதிகள் ஆரம்பத்திலேயே விட்டது. இங்கே மட்டுமல்ல, பிற நாடுகளில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து பல தென்னாசிய நாடுகள் வரை அவர் நடத்திய பத்திரிகை சென்றிருக்கிறது. அதற்காக சொந்தமாக ஒரு அச்சகத்தை நிறுவி அந்த பத்திரிகை நடத்திய பெருமை தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு. 7 ஆண்டுகள் அந்த பத்திரிகையை தொடர்ச்சியாக வார பத்திரிகையாக நடத்தியிருந்தார். நாம் இன்றைக்கு ஒரு பத்திரிகை எவ்வளவோ தொழில்நுட்பம் வந்ததற்கு பிறகும் கூட ஒரு பத்திரிகையை நடத்துவதற்கு அதை ஆதரிப்பதற்கு நாம் தயங்குகிறோம். இன்னமும் நமக்காக ஒரு சொந்தமான ஒரு அச்சகம் நம்மால் நிறுவ முடியவில்லை. ஆனால் 1893 ஆம் ஆண்டிலேயே 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே 125 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர் தனக்காக ஒரு சொந்த அச்சகத்தை நிறுவி அதன் மூலம் பத்திரிகை நடத்தியவர் நம்முடைய தாத்தா ரட்டபலி சீனிவாசன் அவர்கள். அதன் மூலம் பல தகவல்களை அறிய நாம் பல இந்த மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் அரசாங்கத்துடைய கவலத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். அன்றைக்கு ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம் முழுவதும் அவர் அறியப்பட்ட தலைவராக இருந்தார். இன்றைக்கு பஞ்சமிநிலங்களை பற்றி நாம் பேசுகிறோம். அந்த பஞ்சமிநிலங்களை மீட்பதற்காக தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற ஆந்திர பிரதேசத்திலும் பல போராட்டங்களை நடத்தி 1000 கணக்கான நிலங்களை நம் அங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களும் பெற்றுத்தந்த பெருமை தாத்தா ரட்டபலி சீனிவாசன் அவர்களுக்கு. எனவே அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, இந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு மேன்மையான வரலாற்றுக்கு சென்றிருக்கிறார்கள். மற்றவர்கள் சொல்வது போல ஒரு தாழ்ந்த நிலையில் இவர்கள் இருந்தவர்கள். பிற்காலத்திலே அதுவும் இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடைய காலத்திற்கு பிறகுதான் இவர்கள் அதிகமாக இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது ஆட்சியாளர்களுடைய சூழ்ச்சியால் நடத்தப்பட்டதான். இந்த சமூகத்தினர் தாழ்ந்தவர்கள் இல்லை, இவர்கள் மேன்மையான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை நாம் ரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் மூலமாக கற்றுக்கொள்வோம். அடுத்து இந்த மக்கள் எல்லாம் ஏதோ தற்கூரிகள் அல்ல, படிக்காதவர்கள் அல்ல. மற்ற சமூகத்தினர் பத்திரிகை போய் நடத்துவதற்கு முன்பாக 8 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொந்தமாக அச்சகம் வைத்து பத்திரிகை நடத்தி அதை பரப்புகிற அளவுக்கு, அதை படிக்கிற அளவுக்கு, எழுத்தறிவு பெற்றவர்களாக, கல்வியறிவு பெற்றவர்களாக இந்த சமூகத்தினர் அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்ற வரலாற்றையும் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் மூலமாக நாம் பெற்றுள்ளோம். அது மட்டுமல்ல, இந்த மக்களுடைய பிரச்சனைகளை உலகளாவது எல்லா நாடுகளுக்கும் எடுத்து செல்ல வேண்டும். எங்கெல்லாம் நமக்கு ஆதரவை திரட்ட முடியுமோ அங்கெல்லாம் ஆதரவை திரட்ட வேண்டும். இந்த ஒரு நடைமுறைக்கும் ஒரு முன்னோடியாக தாத்தா ரட்டமலை சீனிவாசன் போய் அவர் இருந்தபோது காந்தியடிகளோடு அவர் பல்வேறு போராட்டங்களை எழுதியிருக்கிறார். இன்னும் சுயேட்சையாக பல போராட்டங்களை நடத்தி இருக்கின்றார். காந்தி தென்னாப்பிரிக்காவிலே செய்ததெல்லாம் ஆவணமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு டாக்டர் ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலே என்ன செய்தார், என்னவெல்லாம் போராடினார், எப்படியெல்லாம் அவர் அங்கே பாடுபட்டார் என்பது வெளி தெரியாமல் இருக்கிறது. இப்பொழுதுதான் தலித் பத்திரிகையிலே உடைய பேராசிரியர் ஜே பாலசுப்ரமணியம் அவர்கள் அது குறித்த அரிய தகவல்களை எல்லாம் திரட்டி இன்றைக்கு ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கின்றார். அதை நான் வெளியிட்டேன். அது மட்டுமல்ல, புரட்சி அம்பேத்கர் அவர்கள் வட்டமேசை மாநாட்டுக்கு சென்றபோது முதல் வட்டமேசை மாநாட்டிலே நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்களும் சேர்ந்து எடுத்தார். அங்கே போய் நம்முடைய மக்களுக்கான பிரிவுகளை வாதாடி போராடி அவர்கள் வலியுறுத்தினார்கள். அந்த மாநாட்டை புறக்கணித்த காங்கிரஸ் கட்சி இவர்கள் இருவரும் அங்கே போய் நம்முடைய மக்களுக்கு பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லி நமக்கான உரிமைகளை வென்றெடுத்ததை பார்த்து பயந்துதான் அடுத்த மாநாட்டிலே காந்தியை அனுப்பி கலந்து கொள்ள செய்தது. அந்த அளவுக்கு இந்தியாவிலே இருக்கிற சனாதன சக்திகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஆளுமை வாய்ந்த தலைவர்களாக இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் இருந்தார். இப்படி பல விஷயங்களிலே நாம் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்களை முன்னோடியாக கொள்ள வேண்டும்.